கோதுமை ரவா ஃப்ரூட் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் கோதுமை ரவாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் ரவாக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். எந்த டம்ளர்ல ரவா எடுத்தனோ அதே டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிறேன். மூணு டம்ளர் தண்ணியில நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதுல சேர்த்துக்கிறேன். கோதுமை ரவாவை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே சைமல்டேனியஸா நான் பக்கத்து அடுப்புல 3 டம்ளர் தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன்ல, அதை சுட வச்சுக்க போறேன். இப்ப ஹாட் வாட்டரை இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுறேன். இப்ப பாயில் ஆயிருக்கும், மூடியை திறந்து பாக்குறேன். நல்லா பாயில் ஆயிருக்கு, அதுல வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல கூடவோ அல்லது குறைச்சலோ தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் போட்டு நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணி மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சா அந்த வெள்ள வாசனை போகும். கேசரி முடிஞ்சிடுச்சு. இப்போ இதுல பைனாப்பிள் எசன்ஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இப்ப நல்லா வெந்துடுச்சு. அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன். 2 நிமிஷம் ஆற வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ண போறேன். இப்போ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டேட்ஸ். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வீட் ரவா ஃப்ரூட்ஸ் கேசரி ரெடி. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீரா மேஜிக்ஸ்க்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.